அம்மா அரசு தலைமையிலான தமிழக அரசு அருமையின் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையின் எடப்பாடியார் தலைமையிலும் துணை முதலமைச்சர் அருமையின் ஓபிஎஸ் வழிகாட்டுதலிலும் மிகச்சிறந்த பணிகளை மிகச்சிறப்பாக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே முதியோர்கள் மற்றும் நலத்திட்டம் பெறுகிறவர்களுடைய பல்வேறு திட்டங்களை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் பல்வேறு முதியவர்கள் தகுதி படைத்தவர்கள் எங்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கவில்லை, முதியோர் உதவி கொடுக்கவில்லை என்ற வேண்டுகோள் வைக்கிறாங்க. புதிதாக 500,000 பேருக்கு ஒதுக்கீடு செய்தி நம்முடைய மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அனாதையாக ஆதரவற்றவராக தகுதியுள்ளவராக இருக்கக்கூடிய முதியோர் அதிகமான புதிதாக 500,000 பேருக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கிறது என்பது இது பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக இந்த அரசின் சாதனையாக கருதுகிறோம். இடைத்தேர்தலில் வந்து கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, அதிமுக பணத்தை நம்பி இறங்கவே மக்களை நம்பி இவர்களுக்கு இப்போதே தோல்வி பயம் வந்துவிட்டது என்ற பொருள். ஏன்னா இன்னும் அதிமுக தேர்தல் ஆணையம் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார்கள், அதற்கான விரைவு பணியில் நியமித்திருக்கிறார்கள், உடனடியாக தொலைபேசி கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு அந்த மாதிரி தோன்றினால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார் செய்யலாம். அதை விட்டு வெளிப்படையாக சொல்வதை விட அவர்களுக்கு இப்போ தேர்தல் பயத்தின் காரணமாக அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியிலும் சரி நாங்குநேரி தொகுதியிலும் சரி அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பயம் வந்திருக்கிறது. இதுவே உண்மை. இந்த உலகத்தில் ஏழ்மையான கட்சினா காங்கிரஸ் மட்டும்தான் சொல்லி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அதே மிக அதெல்லாம் சொல்லுவது அடிக்கடி நம்ம சொல்லவும் இல்லை. இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்குன்னு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோக் அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் மிக ஏழை கட்சி என்று சொல்லியிருப்பது இது மிகப்பெரிய ஜோக்காகத்தான் நான் கருதுகிறேன். இந்த இடைத்தேர்தலில் நேற்று முன்தினம் நாங்குநேரி தொகுதியில் இருக்கிற செயலூர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அமைச்சர் பெருமக்கள் மாண்பு அந்த பொறுப்பேற்றிருக்கிற அருமையானன் தங்கமணி அவர்கள், அருமையானன் சீனிவாசன் அவர்கள், ஆகியோர், அருமைச்சவர் உதயகுமார் அவர்கள் ஆகியோர் எல்லோரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினார்கள். அந்த அடிப்பில் அங்கே இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த ஆர்வத்தோடு கண்டிப்பாக உறுதியாக நான் பார்த்த அளவுக்கு நாங்குநேரியும் சரி விக்கிரவாண்டியும் சரி மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. போதுமான அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை அதிமுக அரசுக்கும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து நிதியை பெறுகிற காரணத்தினாலும் சரி அங்கே மக்களுடைய வரவேற்பு கட்சிக்காருடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. எம்எல்ஏ சரவணன் வந்து அதிமுக முடக்கணும்னு வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. இல்லை இவர் ஹைகோர்ட்லேயே இது இல்லையா தேர்தல் ஆணையத்தில் இல்லை சரியான தகவல் எனக்கு கிடைக்கல. தேர்தல் ஆணையத்தில் அவருடைய ஆசையை தெரிவித்து போட்டிருக்கிறாரு. அது நிறைவேறுமா அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுக யார் யாரோ முடக்க பார்த்தாங்க. எவ்வளவோ சோதனை நடந்தது, எல்லா சோதனையும் தாண்டி அனைத்து இந்திய அதிமுக வெற்றி கொடியோடு இரட்டை இலை சின்னத்தோடு அண்ணா பொறித்த சின்னத்தை கொடித்தோடு நிலையான மக்கள் மீது இடம்பெறுகிற கட்சியாக மாண்புமிகு அம்மாவோடு சொன்னதைப் போல 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சியும் இருக்கும் கட்சியும் சொன்னதைப் போல மிகச்சிறப்பான பணியினை தொடங்கியிருக்கிறது. அற்புதமான நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் சொல் சட்டமன்ற உறுப்பினர் தொடுத்திருக்கிற வழக்கானாலும் சரி புகாரானாலும் சரி நீதிமன்றத்திலேயும் நிற்பதற்கான வாய்ப்பில்லை. மக்கள் மத்தியில் இது ஏளனத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ 1.5 கோடி தொண்டர்களை கட்சியை அனைத்து இந்திய அதிமுகவை முடக்க வேண்டும் நினைப்பது மூடு மட்டுமல்ல பல பேர் இந்த கட்சி அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள். தவிர யாரும் இதுவரை நின்றதாக இல்லை. சார், கமலஹாசன் அவர்கள் வந்து கரை வீட்டுகள் கரை கொடுத்துருக்கேன் பேசியிருக்காரு. கரை வீட்டுக்கெல்லாம் இல்லை இந்த கமலஹாசன் சொல்கிற சப்ஜெக்டை ஊடகக்காரர்கள் திமுகக்காரன்ட்ட கேளுங்களேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்டாலின்கிட்ட கேட்டு பாருங்க. இப்படி கமலஹாசன் சொல்கிறாரு கரை வெட்டி பிடிந்தவர்கள் எல்லாம் இப்படி களங்கம் படைத்தவர்கள் என்று யார் உங்களை சொல்கிறார் யாரை சொல்கிறார் என்று ஸ்டாலின்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். சரி.